கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரர்களே, மறுபடியும் இந்த நேரத்திலே உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கொடுத்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய நமக்கு பதிலாக பாவத்தான தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்து சிந்தி தம்முடைய கிருபையினாலே இலவசமாக ரட்சிப்பை படுத்தினார். கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை குறித்த காரியம் அது பைத்தியமாக காணப்படும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த ரட்சிப்பு நம்முடைய பாவ தண்டனையை நம்மை விட்டு நீக்குகிறது. தேவ கோபாக்கினையிலே இருந்து நம்மை தப்புவிக்கிறது. நாம் மீட்கப்பட்டவர்களாக தேவ பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நாம் மாறுகிறோம். ரட்சிக்கப்படுதலோடு நம்முடைய வாழ்க்கை முடியவில்லை. பெரிய வெள்ளிக்கிழமை இஸ் ஃபாலோட் பை ஈஸ்டர் சண்டே. மரித்த இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடே எழுந்தார். அவர் மட்டும் உயிரோடு எழுந்திருக்காமல் போனால் அது அவர் அத்தனை நாளும் அவர் பண்ண பிரசங்கம் வீணா போயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், சத்தியம். அவர் தம்முடைய மரணத்தை குறித்தும் தம்முடைய பாடு மரணத்தை குறித்தும் தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் தெளிவாக பேசியிருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்திலே இருந்து ரெண்டு வசனங்கள் பார்க்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தில் கூறப்படுகிறபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை பின்பற்றினவர்களுக்கு தம்முடைய ஆக்ஷன் பிளானை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நான் யார் என்று கேட்கும் பொழுது பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். தேவ ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு ஒரு சத்தியத்தை அவர் சொன்னார். அவராலே அதை சரியாக புரிந்திருக்க முடியவில்லை. ஆண்டவர் தம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தெளிவாக ஆண்டவர் சொன்னார், பாடுபட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். கிளியர் சொல்றாரு. இந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் வேதாகமத்தில் நான் பார்த்த அளவுக்கு இன்னும் மூன்று இடங்களிலே மத்தேயு சுவிசேஷத்திலேயே நாம் பார்க்கிறோம் தெளிவாக தம்முடைய பாடு சிலுவை மரணத்தை உயிர்த்தெழுதலை சொல்லுகிறார். மத்தேயு 17வது அதிகாரத்தில், 20வது அதிகாரத்தில், 26வது அதிகாரத்தில் ஆண்டவர் இதே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் குறையாவது இதை சொன்னார், ஆனாலும் இந்த சீஷர்களாலே அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. தெளிவாக சொல்லியிருந்தார், அந்த வார்த்தையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவர்கிட்ட கேட்கறதுக்கும் பயப்படுறாங்க. ஆனா பிரதான ஆசாரியர் பரிசேயர் எல்லாம் சொன்னதை அறிந்திருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சிலுவை இதுல இருந்து இறை கல்லறையில் வச்சப்பட்டு போய் பிரார்த்திட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. அவங்க இப்படி அவர் பிரசங்க நாட்டில் இப்படி சொல்லியிருக்காரு, காவல் வைக்கணும்னு சொல்லிருக்க. அந்த பிரதான ஆசிரியர் புரிந்த அளவுக்கு கூட சீஷர்களாலே புரிய முடியாது இருந்தது. அவரை மாறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். சில ஸ்திரீகள் போய் கந்த வர்க்கமிடும் சுகந்து வர்க்கமிடும்படியாக அங்கே போகிறார்கள். அங்கே கல்லறை வெறுமையாக காணப்படுகிறது.
தேவதூதர்கள் ரெண்டு பேர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பயந்து போய் ஓடி வந்து அதை சீஷர்கள் சொன்னார்கள். சீஷர்களுக்கு சொன்னால் சீஷர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, அது அவர்களுக்கு வீண் பேச்சாக தெரிந்தது. பேதுருவும் யோவானும் கூட இன்னும் போய் எம்டி டம்ப பார்த்த பிறகு அறியாதபடி இருந்தார்கள். பிறகு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் இருக்கிற இடத்திலே வந்து வந்தபோது அவர்களை அவரை தங்கள் கண்களாலே கண்டு அவரோடு பேசின பிறகு அவருக்கு புரியுது. பழைய ஏற்பாட்டிலே தம்மை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் விளக்கி சொல்றாரு. அவர்களுடைய மனதை திறந்தார். அதற்கு பிறகு அவர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். சீஷர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ட உடனே ரொம்ப கண்டு சந்தோஷப்படுறாங்க. விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன தோமா கூட அவரை தரிசித்த பிறகு விசுவாசிக்கிறான். என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட்டான். அந்த சீஷருடைய விசுவாசம் மிகவும் மூணு மூன்றரை வருஷம் கூட இருந்தாலும் அவ்வளவு முழுமையானதான விசுவாசமாக இல்லை. ஆண்டவர் சொன்ன முக்கியமான சத்தியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷத்திலே வந்து அவருடைய கலக்கத்தையும் பயத்தையும் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் நீக்கினார். விசுவாச கண்களை திறந்தார். அவர்கள் மேல ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு புரிய முடியுது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய நடைமுறைகளை பரிசுத்தாவியானவர் அவர்கள் மீது ஊதப்பட்ட பிறகு அவர்கள் அதை புரியுறாங்க. அதனால இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்திற்கு மிக 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 முக்கியமானது. இந்த கோர் ட்ரூத் என்று சொல்லும்போது அது மிக முக்கியமானதாக இருக்குது. ஏனென்றால் உயிர்த்தெழுதலே தேவனுடைய வல்லமையானது வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். எபேசியர்கள் நிறுவம் முதலாவது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம பார்க்கணும். எபேசியர் முதலாவது அதிகாரம் 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர்கள் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பரிசுத்த பவுல் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். மரித்த இயேசு கிறிஸ்துவை தேவன் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே உயிரோடே எழுப்பினார். God used his mighty power to raise Christ from the dead. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு தந்த இரட்சிப்பையும் விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்காக, பரிசுத்தமான சாட்சியின் வாழ்க்கைக்காக, ஊழிய வாழ்க்கைக்காக அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையை தேவன் நமக்கு தந்திரளி இருக்கிறார். அதுல உயிர்த்தெழுந்த வல்லமை என்று சொல்லும் பொழுது God's mighty power, சத்துவத்தின் வல்லமை. தேவன் இந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று விசுவாசிகள் அறிய வேண்டும். தேவனுடைய இந்த வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டும். இத எபேசியருக்கு எழுதும் போது பரிசுத்த பவுல் அதை எழுதி அவர்களுக்காக ஜெபிக்கிறார். பரிசுத்த பவுல் ஜெபிக்கிறார். ஆகினால இந்த தேவனுடைய வல்லமையை, இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்தணும். சாதாரணமாக நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனதிரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி அறிக்கையிடுகிறது அநேக இடத்திலே காணப்படுகிறது. அநேகருடைய இன்றைக்கு காணப்படும் பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் தொடர்ந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு உற்சாகமா இருப்பார்கள், பிறகு கொஞ்ச நாளைக்கு விழுந்து போவார்கள்.
ஜப வாழ்க்கை குறைந்து போகும், சாட்சியின் வாழ்க்கை குறைந்து போகும், வேத வாசிப்பு குறைந்து போகும். பிறகு கொஞ்ச நாள் பழையபடி கொஞ்சம் எழும்புவார்கள், விழுவார்கள். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய எதிர்பார்ப்பு பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் தேவனிடத்துல, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. தொடர்ந்து ஒருவன் பாவம் செய்ய மாட்டான், துணிகரமாக ஒருவன் பாவம் செய்ய மாட்டான். அதுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய உண்மையான சின்சியர் விசுவாசிகளா இருப்பாங்க, பாவத்தில் விழுந்து எந்திரிச்சு, பாவத்தில் விழுந்து எந்திரிச்சு, பாவத்தில் விழுந்து எந்திரிச்சு, இப்படி ஒரு 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 வெற்றியற்ற தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார். காரணம், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து தேவனுடைய வல்லமையை பெற்று அனுபவிக்கவில்லை. ஆகினால நாம் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அதிகமாக திறக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்கணும். நாம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம்மை ரட்சித்தது போல நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் சில காரியங்களை நாம் தெளிவாக தெரிந்து விசுவாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு மகா வல்லமையான, மேன்மையான, மகத்துவமான ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நாம் அனுபவிக்கணும். நம்முடைய இரட்சகர் இயேசு சிலுவை மரணத்தில் சிந்தின பரிசுத்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்ற நாம் பரிசுத்தமான நடைமுறை வாழ்க்கையும் வல்லமையுள்ள கனி கொடுக்கிற ஊழிய வாழ்க்கையும் வாழ தேவனிடத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் பலத்த சத்துவத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:4 ஒருவர் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:4 அவர் கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அடுத்த வசனம் வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பயத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற பலத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அதில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நாம் மறுபடியும் ஜென்மிக்கப்படுகிறது அல்லது ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்கிறோமே, இரத்தத்தின் வல்லமையினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்று அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு நாம் மறுபடியும் பிறக்கிறோம், புதிதாக பிறக்கிறோம், அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக மாறுகிறோம். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட வேண்டும். நமக்கு பரலோகத்திலே சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் காக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு பரலோகத்திலே இடம் இருக்கிறது. நாம் அந்த பரலோகத்தின் இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகையினால இரத்தம் எவ்வளவு, சிலுவை மரணம் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி உயிர்த்தெழுதல் மிகவும் மிகவும் முக்கியமானது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவரிடத்திலே சிலர் நம்பிக்கையோடு வந்தார்கள். அவர் கட்டளையிட அவர் பேசின காரியங்களை கேட்டார்கள். அவர் சிலரை தொட்டார்.
சிலர் அவரை தொட்டார்கள். அதனால பாவத்தில இருந்து, வியாதிகளிலே இருந்து, உடல் ஊனங்களிலே இருந்து, பிசாசின் பிடியிலே இருந்து, மரணத்திலே இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆண்டவரிடத்திலே வந்தவர்கள் நன்மை பெறாதபடி போகவே இல்லை. ஒரே ஒரு வாலிபன் மட்டும் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாதனாலே அவன் துக்கத்தோடு போய்விட்டான். விசுவாசத்தோடு வந்தவர்கள் அல்லது மற்றவர்கள் விசுவாசத்தினாலே வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவிலே வந்தவர்கள் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வல்லமையானது புறப்பட்டு அவர்களை குணமாக்கிற்று. வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போயிற்று. அதை ஆண்டவர் உணர்ந்தார், தொட்டவர்கள் உணர்ந்தார்கள். ஆகினாலே அவரை தொட்டவர்கள் யாவரும் சொஸ்தமானார்கள். ஆண்டவரிடத்திலே இருந்த வல்லமை. பிறகு பெந்தகோஸ்து நாளிலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களையும் கூடியிருந்த மற்றவர்களையும் நிரப்பும் போது தேவன் அவர்களை உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நிரப்பினார். உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் அங்கே காத்திருந்தவர்களை நிரப்பினார். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புதல் ஏற்பட்டது. கோழையாக இருந்த, ஜெபிக்க முடியாதபடிக்கு உறங்கின, தூரத்திலே பின்பற்றின, பயத்தினாலே நிரம்பி இயேசுவோடு கூட இருந்தவன் என்பதை மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணின பேதுரு வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி அடைந்தார். முதலாவது உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் பொழுது, மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது, பாடு மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது, உயிர்த்தெழுதலை சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்ட பேதுரு ஒரு சாதாரணமான ஒரு உலக மனுஷனை போன்ற நினைத்து பேசின பேதுரு. ஆண்டவரோடு கூட இருந்தார், கிட்டத்தட்ட 3.5 வருஷம் காலம் கூட இருந்தார். இருந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது அவ்வளவு ஸ்டேபிளா இல்லை. ஒரு காலத்தில் அவர் உயர போயிடுவார், அப்புறம் கீழே இறங்கிடுவார். நம்மை போல இவர் தவித்தார், சத்தியம் பண்ணினார். ஏன் தெரியுமா? உயிருக்கு பயந்தார். ஆனா அந்த பெந்தகோஸ்து நாளில பரிசுத்த ஆவியானவர் அவரை அவரோடு மற்றவர்களை நிரப்பினார். ஆண்டவர் சொன்னார், உயிர்த்தெழுந்து பர்லோகத்துக்கு போறதுக்கு முன்னால சீஷர்கள் தான் சொன்னா, நீங்க முதல் பாவம் பண்ணி உலகம் முழுது சத்தங்கம் பண்ணப்படணும், ஆனா நீங்க போய் எருசலேமில காத்திருங்க, வல்லமை வருவதற்கு வாக்குத்தத்துக்காக நீங்க காத்திருங்க. காத்திருந்தார்கள். பெந்தகோஸ்து நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின தேவனுடைய வல்லமையானது, the mighty power of God, சத்துவத்தின் வல்லமை பேதுரு மீது விழுந்தது, யோவான் மீது விழுந்தது, மற்ற சீஷர்கள் மீது விழுந்தது, ஆண்டவரை நெருக்கமாக பின்பற்றின அங்கே கூடியிருந்த மற்றவர்கள் மீது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது விழுந்தது. அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே, தேவ ஆவியினாலே அவர்கள் வல்லமையினாலே நிரப்பப்பட்ட போது சுவிசேஷத்தை மகா தைரியத்தோடு வல்லமையோடு பிரசங்கித்தார். பேதுரு பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலாம் பார்த்தா நமக்கு நல்லா தெரியுது. நீங்கள் இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார். என்ன அருமையான சாட்சி பேதுருடைய சாட்சி பாருங்க. நீங்க சிலுவையில் அறைஞ்சீங்க, தேவன் எழுப்பினார். இந்த வல்லமை நீங்க மனம் திரும்பி குணப்படுங்க சொன்னார். 3000 பேர் ரட்சிக்கப்பட காரணமா இருந்தது. உயிர்த்தெழுந்த தேவ வல்லமையினாலே பேதுரு நிரப்பப்பட்டார். அடுத்தாப்புல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. போற வழியில பிறவி சப்பானியை பாக்குறாங்க. அவன் இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்க. என்கிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தாரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கையை பிடிச்சு தூக்கி விடுறான். குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை அவன் துதித்தான், மகிமைப்படுத்தினான். அவர்களோடு பின் போறான். தேவாலயத்தில் செல்லும் போது சப்பாணி, கிட்டத்தட்ட 40-42 வருஷமா சப்பானியா இருந்தவன் அன்னைக்கு சுகமாக, அதற்கு காரணம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையானது அவர்களுடைய சீஷர்களை நிரப்பி இருந்தது.
சாதாரணமான படிப்பு அதிகமாக படிக்காதவர்கள், சாதாரண பயந்த சுபாவம் உள்ளவர்கள், உலக பிரகாரமாக மேன்மை ராஜாவாக வருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா அவர்களுடைய நோக்கம், ஆசை, விருப்பம், நடைமுறை, வழி எல்லாம் பரிசுத்தாவியினாரில் நிரப்பப்படும் பொழுது அந்த சாட்சியின் நிமித்தமாக பனிஷ்மெண்ட் வரக்கூடிய நிலைமை வந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு திரளா நிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அது சுகத்தை கொடுத்தது, பலத்தை கொடுத்தது என்று பேதுரு அங்கே வல்லமையாக சாட்சி சொல்லுகிறது. மூணாவது அதிகாரம், அப்போஸ்தலர் மூணாவது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம், மரித்து போனவர் அல்ல. மூன்றாவது நாள் தாம் சொன்னபடியே, தேவனுடைய ஏற்பாடின்படியே, தீர்க்க தரிசனங்களின்படியே அவர் உயிரோட எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு, பயந்த பேதுரு, ஒரு அறுதலித்த இயேசு கிறிஸ்துவாவியினாரை நிரப்பப்பட்டது பலமாக பயன்படுத்திட்டு தேவ நாமம் மகிமைப்பட்டது சபையிலே சேர்த்து. இது ஒரு கிறிஸ்தவர்களை அழிக்க நோக்கத்தோடு அவன் வைராக்கி வெறியோடு இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான். நீ துன்பப்படுத்த இயேசு நானே, அவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தமஸ்குவின் பாதையிலே சந்தித்தான். வழி எவ்வளவு என்பதை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனை நடத்த ஆரம்பித்தார். இப்போ நீ என்ன செய்யணும் சொல்லப்படும். அங்கே ஒரு தீர்க்க தரிசியை அங்கே அழைத்தார். தேவ மனுஷன் வந்து தொட்டு கொடுத்தார். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிட்டு. இந்த என்கவுண்டர் வித் தி ரிசன் சேவியர் சேஞ்ச் ஹிஸ் ஹோல் லைஃப். இட் சேஞ்ச் ஹிஸ் லைஃப் தரோலி. தி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஃபில்ட் ஹிம். தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அநேக நாடுகளிலே எழுப்புதலை உண்டாக்கி விசுவாசிகளின் கூட்டத்தை தேவன் எழுப்பினார். பல நாடுகளிலும் சபைகள் கட்டப்பட்டன. ஐரோப்பா கண்டத்தில் அநேகர் விசுவாசிகளாததற்கு பவுலின் ஊக்கம் காரணம். சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சுகம், பலம், ஆரோக்கியம், வாழ்க்கை வசதி இவைகளெல்லாம் அவர் விட்டுட்டார். சுவிசேஷத்தை நிமித்தம் கட்டுக்களிலே, காவலில, உபத்திரவங்களிலே இருந்து பாடுபட்டார், அடிபட்டார், கல்லறியப்பட்டார். பசி, பட்டினி, கழிப்பு, கப்பல் சேதம் எல்லாத்துக்கும் மேலாக சபைகளை பற்றிய அறகுறையாக இருக்கக்கூடிய விசுவாசிகளை குறித்து, பின்வாங்கினவர்களை குறித்த பாரம். அவர் மீண்டுமாக அவர் கற்ப வேதனைப்படுகிறார், கற்ப வேதனைப்படுகிறார். இதெல்லாம் அவரை துன்பப்படுத்திச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு அவரை நெருக்கி ஏவிட்டு, இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இவைகளையெல்லாம், இந்த பாடுகளையெல்லாம், இந்த எல்லாம் சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொண்டு செய்தது. அந்த பிலிப்பியர்களது நிருபம் மூன்றாவது அதிகாரம் 10:12 இப்படி இருக்க நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அவருடைய அன்பானது அவருடைய வாழ்க்கையில என்ன செய்ய செய்கிறது பாருங்க. அவரையும் பவுல் இயேசு கிறிஸ்துவை அப்படி ஆழமாக நேசித்ததுனாலே அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாகும் பிடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன். உயிர்த்தோடைய வாழ்க்கை இவ்வளவு அருமையாக காரணம், அவர் அநேக மக்களுக்கு, அவர் எண்ணிலடங்காத மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம், கோடிக்கணக்கான மக்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு காரணம், பரிசுத்த பவுல் முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பாவத்தை விட்டு நம்மை விடுவிக்கிறதுக்காக மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய மனவாட்டியாகிய சபைக்காக பாடுபடுகிறதற்கும் அவரை வழிநடத்துகிறது. இன்றைக்கு அநேக போதகர்கள், அநேக ஊழியக்காரர்கள் எதற்காக ஊழியம் செய்கிறார்கள்? அநேகருக்கு இது ஒரு ஜாப், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். அநேகருக்கு பணத்தை திரட்டுகிற ஒரு 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 காரியமாக இருக்கிறது, பேர் புகழை பெற்றுக்கொள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. பௌருஸ்த பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர் அடிபட்டார், கல்லறியப்பட்டார், செத்துப்போனார் என்று சொல்லி தரதரனை இழுத்து கொண்டு போய் போட்டார்கள், பட்டினியாக இருந்தார். எந்த நிலைமையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்ட காரணம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. The power of God, the power of resurrection entered the life of this young man Saul. அந்த தேவ வல்லமை அவருடைய வாழ்க்கை மாற்றி, அந்த வல்லமையானது அவரை அவரை நிரப்பி அது வழிந்தோடி தேவையில் உள்ள சந்திக்க அது செயல்பட்டது. பவுல் வாழ்க்கையின் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான மக்களை அது சந்தித்தது. இந்த நாளிலும் கூட எண்ணிலடங்காத மக்களை இயேசு கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்கிறதுக்காக அவருடைய வல்லமையுள்ள தேவ வல்லமை நிறைந்த வசனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாகவே நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய அவருடைய இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அனுபவிக்கும் பொழுது, The mighty power, இயேசு கிறிஸ்துவை உயிரோடைய செய்த அந்த வல்லமையான அந்த சத்துவத்தின் வல்லமை அது நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அது முற்றிலுமாக மாற்றும். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்காது, பாவத்தில் வெற்றி இல்லை வெற்றி இல்லை என்று சொல்ல மாட்டோம், ஆத்தும பாரம் இருக்கும். மற்றவர்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருப்போம். ஆத்தும ஆதாயம் நம்முடைய முழு கருத்தாக இருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு வசனம், 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறதுன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்துவை எழுப்பின தேவன் நம்மிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த தேவ ஆவியானவர் மூலமாக பாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். பாவத்தினாலே கரைப்பட்டு பாவத்தினாலே பலவீனப்பட்டு கெட்டு போன இந்த சரீரத்தை தேவன் பலப்படுத்துவார். அந்த ஆவியின் நிறைவான வாழ்க்கை,
ஆவியானவராலே நடத்தப்படுகிற வாழ்க்கை, அது ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு தருவதோடு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த நாம் சந்திக்கிற நாம் பாரப்படுகிற எல்லா மக்களையும் அது கண்டடையும். தேவன் அதற்கான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து அவர் மகிமைப்படுவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த அருமையான ஐக்கியத்தின் வேலைக்காக ஸ்தோத்திரம். அநேக தேவையுள்ள மக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுகிற, செத்து கொண்டிருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் மறுபடியும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமினாலே நீர் எங்களை நிரப்பும். நாங்கள் எங்கள் சொந்த நாட்டையும் நாட்டையும் இருக்கிற நாட்டையும் இங்கே உள்ள மக்களையும் குறித்து பாரத்தோடு நாங்கள் கண்ணோடு ஜெபித்து தேவ வல்லமையை தமிழத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும். சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, தனி கொடுத்து வாழத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களை ஆசீர்வதியும், நாங்கள் ஆசீர்வாதமாக உதவி செய்யும். நீர் எங்களுடைய வாழ்க்கையினாலே மகிமைப்படும். இந்த நேரத்துக்காக நாங்கள் மறுபடியும் ஸ்தோத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன். 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 ஆமேன்.